இயேசு தூய தூத்தாமத்திலே தினத்தியான நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகிற பாக்கியவான்களே சொத்தவான்களே உங்களை யாவரம் நாமத்திலே மனமாற வாழ்த்துக்களின் வரவேற்கின்றேன் கடந்த நாட்களில்லாம் கத்துடைய மகிமை மகத்துவத்தை ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் இப்பொழுது இந்த நாட்டிலும் கூட அன்பார்களே ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் எதேசிய முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்திற்கு இருக்கிற பிதாவை தோத்தரிக்கிறோம் கவனித்தீர்களா இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கே இருளின் அதிகாரம்தான் பாவ மரண இருள் அதிலே இருந்த நம்மைத்தான் கத்தல் விடுதலையாக்கினாராம் மரண இருளின் அந்தகாரத்தில் இருந்த நம்மை கெட்டு போகிருந்த நம்மை கெட்டு போகின்ற நம்மை என்ன செய்த பாத்தீங்களா யோவான் மூன்று பதினாறு படி தேவன் தம்முடைய ஒரே பேரண ஏசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறன் ஜெவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு ஏசு கிறிஸ்துவை சிறுவிலே தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறதை நம் மனமாற வாசித்திருக்கிறோம் அல்லவா இங்கே கவனிங்கள் இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி ஸ்தோத்திரம் ஆகவே இருள் பாவ இருள் மரண இருள் அந்தகாரத்தின் இருள் ஸ்தோத்ரம் பாருங்க அதிகாரத்தின் நின்று அநியாய அதிகாரம் நியாயமான அதிகாரம் அநியாயமான அதிகாரம் இப்ப நம்மை விடுதலையாக்கினாராம் எதிர்ந்து விடுதலையாக்கினார் இருளின் அதிகாரத்தினின்று ஆகவே அந்த இருளின் அதிகாரம்தான் நம்மை பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் வியாதினைக்குள்ளும் வேதனைக்குள்ளும் வறுமைக்குள்ளும் தரித்திரத்துக்குள்ளும் ஸ்தோத்திரம் மன வேதலைப்புக்குள்ளும் அங்காளப்புக்குள்ளும் நம்ம வைத்திருந்தது இருளின் அதிகாரம் ஆகவே மனம் திரும்புவதற்கு முன்பதாக ரட்சிப்பு நிச்சயத்தை பெறுவதற்கு முன்பதாக நம்மை ஒரு அதிகாரம் ஆண்டது அந்த அதிகாரம் என்ன அதிகார இருளின் அதிகாரம் அந்த அதிகாரம் தான் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது சோத்திரம் நம்ம ஆசீர்வாதத்தை சீருகுலைத்தது நம்மை வெறுமையாக்கியது சோத்திரம் எது இருளின் அதிகாரம் அப்போ அந்தகார சத்திரத்தீய தந்திரமாய் வஞ்சகமாய் நம்மை இந்த உலகத்திலே வெறுமையாக்கி மித்துளியாக்கி சோத்திரம் நம்மை நாமே பரிதவிக்க நிலைமையில சத்ரம் வைத்திருந்தான் சத்துரு அவனுடைய அதிகாரம் இருளின் அதிகாரம் ஆகவே வெளிச்சத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அல்லவா விடுதலை சந்தோஷம் சமாதானம் கொடுப்பது வெளிச்சத்தின் அதிகாரம் இருளின் அதிகாரம் அப்ப நம்ம என்ன பண்ணிட்டாரா பிதா இருளின் அதிகாரத்திலிருந்து குமார்னாகி ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தின் மூலமாக நம்மை நம்ம ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கியிருக்கிறார் ஆகவே கவனிங்கள் உலகத்திலே மனிதன் வஞ்சிக்கப்பட்ட மனிதன் ஆதாம் ஏவாள் இருந்து அந்த சந்ததியவே வஞ்சித்து இருளின் அதிகார பிழந்து வைத்து இருளின் அதை அடிமையாக்கி வைத்திருந்தான் பாண்டவர் என்ன செய்தாராம் பிதா தன்னுடைய குமாரன் மூலமாக அந்த இருளின் ஆக்கி விடலையாக்கிவிட்டார் ஆகவே நம்முடைய மனதுக்குள்ள ஒரு தெம்பு தேட்ட இருக்கணும் என்னது நான் விடுதலையாக்கப்பட்டவன் எதிலிருந்து பாவ மரணத்திலிருந்து சத்து இருளின் இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் இந்த தெளிவும் துணிவும் தேவ பிள்ளைகளுக்கு மிகவும் அவசியம் அப்போ உலக ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பாத ஜனங்கள் இருளின் அதிகாரத்துக்கள் இருக்கிறார்கள் இருளின் ஆளுகள் இருக்கிறார்கள் இருளின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறார்கள் ஆகவே இருளின் அடிமைத்தனத்திலிருந்தும் அதிகாரத்திலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார் நான் விடுதலாக்கப்பட்டிருக்கிறேன் சாத்திரம் புரிந்து கொள்ளணும் சத்தியத்தை அறிந்து தெரிந்து கொள்ளணும் சோத்திரம் நான் விடுதலையாக்கப்பட்டவன் எதிலிருந்து இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவன் விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்திற்கு வாருங்க சத்திரம் என் விடுதலை இருளின் விடுதலை வந்து விடுதலை சோத்திரம் விடுதலைப்பட்ட நாம் எங்கே உட்பகுந்தோம் தமது அன்பின் குமாருடைய ராஜ்யம் குமாருடைய ராஜ்யம் அது பெரிய மாணவர்களை நம்ம ஏதோ மனம் திரும்பிட்டங்க பேடி விட்டேன் சக்கரை விட்டேன் அதை விட்டேன் இந்த விட்டேன் இப்படி விட்டு இப்படி விட்டேன் இப்ப நான் அப்படி இருக்கிறேன் தூய்மையா இருக்க அப்படி அல்ல சாத்திரம் நம் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சீசமாய் ஆத்மாவை இருளின் அதிகாரத்தை விடுதலை ஆக்கிறத மட்டும் விட்டுல சாத்திரம் எங்கே நம்ம உட்படுத்திருக்க தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோரமா இருக்கிற அந்த பிதாவின் ஒரு நேசம் மாண்பை பண்பை பார்த்தீர்களா பிதா விடுதலையாக்கினார் எதிலிருந்து மரண பாப மரண இருளில் இருந்து அதிகாரத்தில் இருந்து இருளின் அதிகாரத்தின் பிதா நம்மை விடுதலை ஆக்கின்றது அவருடைய அன்பின் குமார்டர் ராஜ்யம் இருக்கிறதல்லவா அந்த ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தியிருக்கிறார் ஆகவே இரண்டு பேரம்சங்கள் ரத்தி நிச்சயத்தை பெற்ற நீதிமன்ற்களுக்கு சமாதானத்தை பெற்றவர்களுக்கு ரெண்டு அற்புதம் அன்பு அற்புத காரியங்கள் என்னது ஒன்று விடுதலை இன்னொன்று உட்பிரவேசித்தல் எதிலிருந்து விடுதலை சுதந்திரம் மரண அதிகாரத்திலிருந்து இருடின் அதிகாரத்தில் விடுதலை எங்கே உட்பிரவேசிக்கலாம் தமது அன்பின் குமார் ராஜ்யத்திற்கு இந்த உலகத்தை தான் வாழ்றோம் மாம்சரத்தில் வாழ்றோம் சோத்ரம் ஆனால் இந்த உலகத்தில் இந்த மாம்சர வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நம்ம விடுதலாக்கப்பட்டவர்களும் அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டலமாக இருக்கிறோம் இந்த உண்மையும் உறுதியும் தெளிவும் வாங்கிய வயிற்கு நமக்குள்ள அனைவரும் பற்றி எரிய வேண்டும் நான் விடுதலாக்கப்பட்டவன் சோத்திரம் இருளின் அன்பின் நான் உட்பட்டவன் தகுதியானவன் யாருடைய ராஜ்யத்திற்கு அன்பின் குமாருடைய ராஜ்யம் அப்ப அன்பின் குமார் ராஜ்யத்திற்கு நம்ம உட்படுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பழக்க வழக்க தோஷங்கள் அந்த இருளின் அந்தகார காரியங்கள் சில காரியங்கள் சில வேலைகளிலே நம்மை தொடலாம் தொடரலாம் சோத்ரம் ஆனால் நாம விழிப்படவராக இல்லை நான் அந்த காலையில் இருந்து அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் குமார் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு நான் உட்பட்டிருக்கிறேன் சோத்திரம் அந்த குமார் ராஜ்யம் அது மேன்மையான ராஜ்யம் மலிமையான ராஜ்யம் மகத்துவமான ராஜ்யம் அந்த ராஜ்யத்திற்கு நான் உட்பட்டவன் கட்டுப்பட்டவன் சோத்ரன் விடலாக்கப்பட்டவன் சோத்ரம் வெற்றி கொண்டவன் இப்பொழுது அன்பின் குமாரி இந்த கட்டப்பட்டவண்ணன் அன்பை உணர்வை கத்துடை பிள்ளைகள் என்றைக்கு ஞானமாய் தெளிவந்து ஊக்கமோ உற்சாகமாக வாழ்கிறோமோ அதுதான் நீதிமானின் வாழ்க்கை சத்தம் அப்ப நம்ம நீதிமானாக்கின்ற எதற்காக விடுதலை ஆவதற்காக மட்டுமல்ல அன்பின் குமாரி ராஜ்யம் உட்படுவதற்காகத்தான் நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் ஐயா என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரே உன்னை நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரே என்னையா மாண்பு மேனை சாத்தன் அப்போ விடுதலையாக்கப்பட்ட நாம் கத்துடைய ராஜ்யத்துக்கு அன்பின் குமல் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறேன் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் உணர்வும் தெளிவும் உங்களுக்குள் எப்பொழுதும்